காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் நடத்துறதை பற்றி யூஜிசியினுடைய கைட்லைன் படி என்னெல்லாம் எக்ஸாமினேஷன் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எப்படி நடத்த போகிறாங்க அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் நடந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முடிவுகள் இருக்கா, அதுவும் குறிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும், மகாராஷ்டிராவுடைய காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தேன்னா என்ட்ரம் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நிச்சயமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா புதிய கல்விக் கொள்கை எப்படி இருக்குது, அந்த கல்விக் கொள்கையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, மும்மொழிக் கொள்கைக்கு பதிலாக இருமொழிக் கொள்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம், இது போன்ற கடிதங்கள் இந்த விஷயங்களை பற்றியும், அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த எம்பிபிஎஸ் சீட்டு ஓபிசிக்கு 50% கொடுக்கணும் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்ட் இருந்தது இல்லையா, அது சம்மந்தமாகவும் டிஸ்கஸ் பண்ணாங்களே ஒழிய இந்த கல்லூரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பேசலை. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் இது கேஸ் நடந்துகிட்ருக்கு. தமிழக அரசு இதில் ஏதாவது முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்முடைய கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்திட்டு இருந்தீங்க. இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக தெளிவுபடுத்திடுறேன். தமிழ்நாடு அரசுக்கு இதில் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் அவங்க யூஜிசி என்ன சொல்லுதோ, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹச்ஆர்டி மினிஸ்டர் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டேட்டாக தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் அதில் என்ன யூஜிசி சொல்லியிருக்கோ அந்த கைட்லைன் படி அவங்க ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸாமினேஷன் நடத்துங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாமினேஷன் நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசு இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசுக்கு இந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸு என்ன வந்து இவங்க வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னா, கடிதம் வாயிலாக இந்த எக்ஸாமினேஷன் நடத்த முடியாது, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் காரணங்களை காட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளைக்காக நம்ம தமிழ்நாடு அரசு எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாமே நீங்கள் வந்து தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட்லேயோ அல்லது ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி நேரடியாக இந்த ஃபைனல் இயரை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதுலேயுமே முடிவெடுக்க முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தை பற்றி நான் சொன்னேன். இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்தியா முழுக்க இருக்குது, எல்லா மத்திய பல்கலைக்கழகங்களில் இது ஒன்று. ஸோ அதனால் இந்த மத்திய பல்கலைக்கழகத்துக்கும் மற்ற பிற அண்ணா யூனிவர்சிட்டி கட்டுப்பாடுக்குள்ள பல்கலைக்கழகங்களோ அல்லது பிற பல்கலைக்கழகங்களுக்கும் இது சம்மந்தமே கிடையாது, இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால் இதனுடைய எக்ஸாமினேஷனை செப்டம்பருக்குள்ளார ஆன்லைனில் நடத்துகிறதாக அவங்க அறிவிச்சுட்டு, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை துறை ரீதியாக மாணவர்களை அப்ரோச் பண்ண சொல்லி அவங்க சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அவங்க எப்படி இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போகிறாங்க, எப்படி ஆன்லைன் நடத்த போகிறாங்க, ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தனா எனக்கு அவசியமாக தெரியப்படுத்துங்க. வாங்க அடுத்ததுக்குள்ளார போகலாம். மகாராஷ்டிரா ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அவங்க அடுக்கி இருக்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையும் கூட. எங்ககிட்ட 1,100,000 மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சீட் அரேஞ்ச்மெண்ட் போடுறது எப்படி, அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிறது 60,000-70,000 பேர் தான் வந்து டீச்சர்ஸே இருக்காங்க, இதுலேயும் பல பேர் வந்து கொரோனா பேஷண்ட்டாகவே இருக்கிறாங்க, 1,00,000 வந்து இந்த சப்ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்க தேவைப்படுறாங்க, அதில் பியூன்ஸு சப்ஸ்டாஃப்ஸ் அதே போல் லேப் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தேவைப்படுறாங்க, இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஏற்கனவே ஆல்ரெடி 50% ஜாப்ஸ் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது, யூனிவர்சிட்டியில் எங்களால் நடத்த முடியாத எல்லா காலேஜஸும் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. அப்படியே எக்ஸாமை நடத்தினாலும் கூட உடனே எவாலுவேட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது, 45 நாள் அதுக்கு குறைந்தபட்சம் எக்ஸாமுக்கு அப்புறம் எங்களுக்கு டைம் தேவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட டிசம்பர் தான் எங்களோட ரிசல்ட்டை வெளியிட முடியும் அப்படிங்கிறத யார் அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் காலேஜ் டீச்சர்ஸ் வந்து இதை நடத்துறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிறது இது வெளிப்படையாக தெரியுது. இதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நிலைமை, எல்லா மாநிலங்களுக்கும் இதே நிலைமை தான். ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் எப்படி அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தினைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி பேண்டமிக் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு இதே சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா நம்ம நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களோ அல்லது கல்லூரிகளோ ஏதோ அவங்க யூஜிசி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக வேணால் செய்ய முடிய, மாணவர்களுடைய மனநிலையோ பெற்றோர்களுடைய மனநிலையோ ஆசிரியர்களுடைய மனநிலையோ இதுவரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆதரவாக இல்லை, அப்படியே ஒப்பீனியன் போல் நடத்தினா கூட 98% பேர் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதலை அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஏன்னா புக்ஸ் இல்லை, நாங்கள் ஹாஸ்டலில் வச்சுட்டு வந்துட்டோம்,
அதே மாதிரி நாங்கள் ஃபாரவே இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், வெளி மாவட்டத்தில் இருக்கோம், இ பாஸே கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் நடத்த முடியாதுங்கிற எப்படி மகாராஷ்டிராவுடைய இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொன்னிச்சோ அதே போல தான் இங்கேயும் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான வாய்ப்புகளை தவிர்த்துட்டு இவங்க கேன்சல் எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு வரியில் இந்த கவர்மெண்ட்டோ அல்லது கோர்ட்டோ சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சே போச்சு. ஸோ அதனால் அந்த நல்ல செய்திக்காக ஆகஸ்ட் 10 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கோர்ட்டில் நிச்சயமாக அது நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் இப்படிலாம் வந்து ஆன்லைனுக்கு இவ்வளோ தூரம் வந்து துடிச்சிக்கிட்டு செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் சரியா? அதே போல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான சூழ்நிலை இருக்குதா? இதை கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? யூனிவர்சிட்டியும் காலேஜும் வந்து எவ்வளோ சிரமங்களில் இருக்கிறாங்க? மாணவர்களுடைய அவல நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.